அதிமுக சார்பில் ஒரே வேட்பாளர் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் விருப்பம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாது என்பதே பாஜகவின் நோக்கம் என்றும், ஓபிஎஸ் இபிஎஸ் இரு தரப்புக்கும் சண்டையை மூட்டி பாஜக ஒருபோதும் குளிர் காயாது என்றும், இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடாது என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். இபிஎஸ் தரப்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் கே எஸ் தென்னரசுவை ஆதரிக்க வேண்டும் என ஓபிஎஸ் இடம் வலியுறுத்தியதாகவும், அதிமுக சார்பில் ஒரே வேட்பாளர் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் பாஜகவின் விருப்பம் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். பன்னீர்செல்வம் தனது வேட்பாளரை வாபஸ் பெற வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை என்றும், வேட்பாளர் தேர்வில் ஓபிஎஸ் நல்ல முடிவை எடுப்பார், இன்று மாலைக்குள் நல்ல முடிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சம்பந்தமாக கிட்டத்தட்ட 10 நாட்களாக நீங்கள் அனைவருமே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடக்குதுன்னு. பாரதிய ஜனதா கட்சியும் கூட சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கிறது. சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு இங்கே அழைத்திருக்கின்றோம். எப்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதோ அப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவராக நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும். குறிப்பாக திமுகவினுடைய அசுர பணபலம் படபலத்தை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சொன்னோம். எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் நேற்று முன்தினம் கொடுத்த அஃபிடவிட் நாம் அனைவரும் கூட பார்த்தோம். அந்த அஃபிடவிட் எப்படி இருந்துச்சுன்னு கூட பார்த்தோம். அப்படி இருக்கும் பொழுது குழப்பங்கள் வரத்தான் செய்யும். சின்னம் என்பது பிரச்சனைக்குரியதான் இருக்கும். ஒரு வேட்பாளருக்கு சின்னம் கிடைப்பது கூட கஷ்டமாக போய்விடும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொடர்ச்சியான நிலைப்பாடு. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் நம்முடைய கூட்டணியில் அதிமுக அவர்கள் போட்டியிட வேண்டும், அதுவும் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 8 நாட்களாக பலவிதமான முன்னெடுப்புகளை முயற்சிகளை கையில் எடுத்து பேசிக் கொண்டிருந்தோம்.